இன்னைக்கு ஓரளவுக்கு, அதாவது ரொம்பன்னு சொல்ல முடியுது, ஓரளவுக்கு சுமாரான மாடு வந்துருது பாருங்க. இதெல்லாம் கண்ணுக்குட்டி மாடு. கணுகுட்டியோட இருந்துருக்குங்க மாடு. இதெல்லாம் வந்து கடை சேர்ந்த மாடுங்க தானே, வந்து ரொம்ப அழகான மாடு. நிறைய மாடுங்க, நிறைய பேர் இந்த பசு மாடுங்களை வந்து காமிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் பசு மாடுங்க, எல்லாம் கடையாக 35 40 கருத்தா போகிறது 50 வரைக்கும் அந்த மாடு வந்து போயிட்டு இருக்காங்க. கண்ணுக்குட்டி வந்து பால் குடிச்சிட்டு போய் அழகான கண்ணு. சூப்பராக இருக்கு கண்ணுக்குடிங்க. ஏன்னா காங்க என் கண்ணுக்குட்டி காங்க என் கண்ணா, அது ரேட்டு மட்டும் கேட்காதீங்க. ரேட்டு வந்து இனிமேல் யாரும் கேட்க போகிறதில்ல. சண்டைக்கு தர்றாங்க. ரேட்டு கேட்டால் வாங்கிட்டு வந்த பார்ட்டி யாருக்கிட்ட வாங்கிட்டு வந்தாலும் அவன் வந்து எங்கிட்ட 50,000 வாங்க, அங்கே 80,000 சொல்கிறீங்கன்னா அது அவங்களுடைய திறமை. வியாபாரி வந்து இங்கே வந்து 1 ரூபா சம்பாதிக்கு தான் வாங்கிட்டு வருவாங்க, அதே ரேட்டு மாட்டுக்காரர்கிட்ட கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. கருப்பு கலர் மாடு மட்டும் காமிக்கிறேங்க. ரேட்டு தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஒவ்வொருத்தர் ரேட்டையும் நம்ம திட்டு வாங்க முடியாது. என்னுடைய எய்மே வந்து மாடு எப்படி வருது, என்ன மாடு வருதுன்னா நம்மளோட எய்மே நம்ம காமிக்கிறது அதுதான். ரேட்டு கேட்கறதுனால நிறைய பிரச்சனைகள். வளர்ப்பு குட்டிங்க, பாய்ச்சல் மாடுகள்லாம் நிறையா இருக்குது பாருங்க. பண்ணிக்க மாடுங்க, டயர் போட்டு கட்டி வச்சுருக்கேன். பாய்ச்சல் மாடு நல்லா பசு மாடுங்க. வாங்க என் கன்றுங்க, வாங்க என் கண்ணு. நல்லா தரமாக ஒரு காளைக்கன்று மயிலா, பல்லு வைக்காத காளைக்கன்று. பல்லுன்னு போடலீங்க, சும்மா காய்ச்சல். பசுமாறுதாங்க, பசுமாறு ஒரு காலை கண்ணு கட்டி இருக்கு. மயிலங்க பிளாக் நிறைய பசுமாங்க. காளைக்கன்றுகள்லாம் வந்துருக்கோம்.
ப்ரீடு மாடு அதெல்லாம் பண்டிகையில் ஓடிட்டு இருந்தேன் ப்ரீடு மாடு இங்கே ஒரு ப்ரீடு மாடு எல்லாம் பண்டிகை மாடு தான் மனசாட்சி இல்லை 300 ரூபாய் எனக்கு லாஸ். ரன்னிங் மாடு தான் நிறைய காய்ச்சல் மாடுங்க பண்டே நம்ம எருதுகட்டுக்கு போகிற மாடுங்க சரியான கோழி எனக்கு செவலாக இருக்கு செவலை கலரு கரை மாடு செக்ஷன் கரை மாடு நிறைய மாடு வந்து ஒதுக்கிறதுல அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காங்க வாங்கியிருக்காங்க நல்லா இருக்கும் நல்லா பெருவட்டான மாடு நம்ம நின்று இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு தான் ஹெச்சா போடுறோம் இதெல்லாம் வந்து ஜெர்சி மாடு தான் ஹெச்சா ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே வந்து இருக்கும் இன்னைக்கு வந்து மாடுகாங்க கண்டுபிடிச்சாங்க மாமா தங்கள் மலர் தலைக்கு மேல காலம் காலம் மழை